ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கிராக் வித் ஜாக் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் க்ளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம சேனலில் வந்து எஸ்எஸ்சி சிஎச்எஸ்எல் சிபிஓக்காகவும் அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி என்டிபிசிக்காகவும் நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க வேணுன்றவங்க அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்காங்க போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து வைஸ் டெஸ்ட் போய்ட்டு இருக்கு வர சண்டே வந்து உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸில் செவெந்த் அண்ட் எயித் ஹிஸ்ட்ரி வந்துட்டு டெஸ்ட்டு வைக்க போகிறாங்க ஸோ வேணுன்றவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இதோட டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்து லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃப்ரீ ஆக்சுவலி வந்து டெஸ்ட் பேக்கேஜ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்காங்க இது வந்து இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்துட்டு டோட்டலி ஃப்ரீ ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு மேபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் வந்துட்டு படிக்கிறது மட்டுமே வந்து மார்க்ஸ் கோப் பண்ணி கொடுத்துட்றாது டெஸ்ட் போகிறது மூலிமா தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கோப் பண்ணி கொடுப்போம் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப்பிக்குள்ள போகலாம் நம்ம வந்து வெற்றிக்கரமாக என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு லெசன் டென்த்தில் வந்து பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் ஆனால் இந்திய அரசியலமைப்பு இழப்பு அப்படின்ற லெசனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது முடிஞ்சிடுச்சுன்னா ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ பார்க்கலாம் கீழ்காணும் வரிசையில் முகவரை பற்றிய சரியான தொடர் எது ஸோ முகவரையில் வந்து ஒரு அஞ்சு வார்த்தை கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அது எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பார்க்கலாம் குடியரசு ஜனநாயக சமய சார்பற்ற சமதர்ம இறையாண்மை அப்படின்னு இருக்கா இல்லை ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற குடியரசு ஜனநாயக கிடையாது இறையாண்மை குடியரசு சமய சார்பற்ற சம் சமதர்ம ஜனனாயக கடையாது இதுதான் சோ இறையான்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு தான் வந்து என்ன இருக்கும் பிரியாம்பல்ல இருக்கும் சோ நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது சோ எத்தனை முறை திருத்திருக்காங்க ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமை வழங்குகிறது ஸோ இந்திய அரசியலமைப்பு நம்மளுக்கு எத்தனை குடிமுறைகளை வரைய ஒரு குடியுரிமை தான் வழங்குது ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் சோ வம்சாவளி மூலம் வாங்கிக்கலாம் இயல்புரிமை கோரி வாங்கிக்கலாம் பதிவு செய்வதன் மூலம் வாங்கிக்கலாம் மூணுமே செய்யலாம் அனைத்தும் அடுத்தது பாருங்க மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி சோ சமத்துவ உரிமை உம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொத்துரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சோ இது மூணுமே இருக்கு அ ஆஇ ரெண்டுமே இருக்கு அதை மூணுமே இருக்குது இ மட்டும் தான் என்ன இல்லை இல்லை ஸோ சொத்துரிமைன்றது நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் கேன்சல் பண்ணி தான் நம்மளுக்கு பார்ட் டுவெல் த்ரீ ஹண்ட்ரட் ஏயில் கொண்டு போய் வச்சுட்டாங்க இல்லையா ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அது இங்கே கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்கான் காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை ஸோ ஏதோ ஒன்று வந்து அடிப்படை உரிமையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் கர்நாடகாவில் இருந்து கேரளா பணிகளில் வேலையாட்கள் பணி செய்தல் ஸோ எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம் இல்லையா எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணா ஸ்டே பண்ணலாம் எங்கே வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ உரிமை இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியான பள்ளிகளை அமைத்தல் ஸோ ரிலிஜியன் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு சாரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ரிலிஜன் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் பார்த்து இல்லையா அது வந்து ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கோ ஸோ அது வந்து இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல் ஆமாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல் இதில் பார்த்துருக்கோம் ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு பாருங்க பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் ஸோ இதை வந்து எங்கேயாச்சும் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா இல்லை ஸோ பிள்ளைகளுக்கு செல்லணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து உரிமைகளில் இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஷை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம் ஸோ ஒருத்தருக்கு அடிப்படை உரிமையில் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எங்கே போகலாம் ஒன்று உயர்நீதிமன்றம் போகலாம் இல்லை உச்சநீதிமன்றம் போகலாம் இல்லையா ஸோ ஆப்ஷனில் வந்து உச்சநீதிமன்றம் இருக்குது ஸோ உச்சநீதிமன்றம் அடுத்த பாருங்கள் பின்வருவற்றில் எந்த உரிமை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களாம் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்படுகிறது ஸோ இதயம் மற்றும் ஆன்பான்னு எதை வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து சொல்வார் இந்தியாவின் அதாவது இது வந்து புது சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா அதை எதை சொல்லியிருப்பாரு டிபிஎஸ்பி சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்க கமெண்ட்ஸு ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடிப்படை உரிமைகள் எவ்வளோ எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் ஸோ எப்படி வந்து அடிப்படை உரிமைகளை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எமர்ஜென்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் ஸ்டாப் ஆகிடும் ஸோ தான் வந்து அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க நமது அடிப்படை கடமைகளை டேஷ் இருந்து பெற்றோம் ஸோ அடிப்படை கிழமைகள் நம்ம கிட்டேருந்து பெற்றோம் யூனியன் சோவியத் ரஷ்யா கிட்டேருந்து பெற்றோம் ஸோ ரஷ்யா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன ஸோ நெறிமுறைகள் எந்த முறையில் வகைப்படுத்துகிறாங்க ஓகே டிபிஎஸ்பி தாராளவாதம் மற்றும் கம்யூனிச கொள்கைகள் கிடையாது சமதர்மம் மற்றும் கம்யூனிச கொள்கைகள் கிடையாது தாராளவாதம் காந்திய மற்றும் கம்யூனிஸ்ட கொள்கை கிடையாது சமதர்ம காந்திய தாராள கொள்கை ஆமாம் இது மூணு படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க டிபிஎஸ்பியை வந்து பிரிச்சுருக்கதை நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் ஸோ எந்த பிரிவின் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் emergency வந்து ட்ரிடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது ஸோ எதன்படி வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது அரசியலமைப்பு திருத்தம் வந்து எதன் மூலம் செய்கிறாங்க அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி வந்து செய்கிறதா வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன ஸோ ஸ்டேட் அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி சொன்ன கமிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சர்க்காரியா குழு ராஜமன்னார் குழு எம் என் வெங்கடச்சேலையா குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஸ்டே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி சொன்னது வந்து ரெண்டு குழு தான் ஒன்று வந்து சர்க்காரியா குழு வந்து இந்திரா காந்தி பிரியலில் போட்டிருப்பாங்க ராஜமன்னார் குழு வந்து நம்ம இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அது ஒன் ஒன் அண்ட் டூ மட்டும் தான் ரைட்டு எம் இது எம் என் வெங்கடாசலைய குழு வந்து என்ன சொன்னோம் அரசியலமைப்பு சீர்திருத்தம் சீர்திருத்தம் செய்கிறதுக்காக சீரமைப்பு செய்கிறதுக்காக கொண்டு வந்த ஆணையம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோடிட்ட இடத்தை நேர்ப்புகள் முதல் முதலே அரசியலமைப்பு என்னும் கொள்கை டாஷில் தோன்றியது ஸோ எங்கே தோன்றிச்சு யூஎஸ்எல தோன்றுச்சு அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் தற்காலிக தலைவராக த சச்சிதானந்த சின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய அரசியலமைப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து என்ன பண்ணிட்டோம் அடாப் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வந்து என்ன பண்ணியிருப்போம் என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேஷ் பேராணை சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிட படி படுகின்றன ஸோ நீதி பேராணையை பற்றி தான் என்ன பண்ணுது ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ சொல்லுது நெக்ஸ்ட்டு இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் பகுதி நான்கு ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன நம்ம அடிப்படை கடமைகளோட பார்ட் என்ன பார்ட் ஃபோர் ஏ ஆர்ட்டிகல் வந்து ஃபிஃப்டி ஒன் ஏ ஸோ அதை தான் வந்து இந்த அதை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக்க குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகவரை அப்படின்றது கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு எதுலேருந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து அடுத்த சிறிய அமிஸ் அம் அரசியல் அமைப்பு அதாவது குறு அரசியல் அமைப்பு அது ஆக்சுவலி குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொன்னது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் படி வந்திருக்கும் அடுத்த செம்மொழின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தேசிய அவசர நிலை வந்து எந்த ஆர்டிகல் படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டூ படி கொண்டு வராங்க இல்லையா ஸோ அவ்வளோதான் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செம்மொழி வந்து டூ தௌசண்ட் ஃபோர் சொன்னேன் ஆக்சுவலி தமிழும் வந்து ஒரு செம்மொழி தான் இல்லையா ஸோ அதுதான் ஆப்ஷன் ஃபோர் தேசிய அவசிய வந்து இது வரைக்கும் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் லெசனை வ கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்